வேக்சின் ரெடி ஆக 10 to 15 இயர்ஸ் கிட்ட ஆகும். பட் இந்த கோவிட்-19 மட்டும் 18 to 24 மந்த்ஸ்ல வேக்சின் ரெடி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது எப்படி? அப்படி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க? மற்ற நாடுகளில் இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்லாம் எந்த அளவில் இருக்கு? நம்ம நாட்டில் வேக்சின்ஸ்க்காக என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க? இவ்வளோ வேகமாக பயன்பாட்டுக்கு வர வேக்சின் நல்ல எஃபெக்டிவாக இருக்குமா? வீடியோல வேக்சினோட டைப்ஸ் அண்ட் ப்ராசஸ் பத்தி பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். கோவிட்-19 இது முன்னாடி வந்த SARS-MERS மாதிரி தான், எல்லாமே கொரோனா ஃபேமிலி தான். அந்த ரெண்டு டிசீஸ்ல இருந்து நம்ம சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வைரஸ்க்கு வெளியில இருக்கிற அந்த கிரவுன்ல இருக்கிற புரோட்டீன் நமக்கு இம்யூனிட்டி உருவாக ரொம்ப முக்கியமானது. அந்த புரோட்டீன்க்கு எதிராக ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இருந்தா வைரஸால நம்ம செல்குள்ள என்ட்ராக முடியாது. ஸோ நமக்கு டிசீஸும் வராது. இந்த ஆன்டிபாடிஸை வைரஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல ரெடி பண்ணதான் வேக்சின் யூஸ் பண்றோம். எல்லா உயிருக்கும் மூலக்கூறா இருக்கிற DNA-RNA-ல தான் அந்த உயிரினத்தோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். கொரோனா வைரஸ்ல RNA இருக்கும். அந்த RNA கிட்டே இருந்து இன்ஃபர்மேஷன் நினைக்கிறாங்க. இதுல எந்த கிருமியும் செலுத்தாம நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத mRNA செலுத்துறதுனால அந்த கிருமியோட வீரியத்தை குறைக்க தேவைப்படுற வருஷங்களை குறைக்கலாம். பிளஸ் அந்த mRNA செய்யறதும் ஈஸியான வேலைன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சோ வேக்சின் இன்னும் சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். இந்த வேக்சின் தான் 12 to 18 மந்த்ஸ்ல கிடைச்சிரும்னு நம்புறோம். இதே மாதிரி US-ல இருக்கிற பிட்ஸ்பர்க் ஸ்கூல் ஆஃப் மெடிசின்ல கண்டக்ட் பண்ண ஒரு ரிசர்ச்ல வேற டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த ஸ்பைக் புரோட்டீனை இவங்களே லேப்ல சிந்தசைஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அந்த ஸ்பைக் புரோட்டீனை நம்ம உடம்புல செலுத்திக்கிட்டா அதை சென்ஸ் பண்ணி நம்ம உடம்பு ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணிடும். சோ ஒரிஜினல் வைரஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம ரெடியா இருக்கும். அந்த ஸ்பைக் புரோட்டீனை நம்ம உடம்புல செலுத்துறதுக்கு ஒரு வித்தியாசமான மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. சுமார் 400 சின்ன மைக்ரோ நீடுல்ஸை ஒரு பேட்ச் மாதிரி யூஸ் பண்றாங்க. அது பேண்டேட் மாதிரி இருக்கும் பார்க்க. நம்ம ஸ்கின் மேல அதை வச்சுட்டா நம்ம தோல்ல இறங்கி அந்த புரோட்டீன் உடம்புக்குள்ள போயிடும். இந்த மைக்ரோ நீடுல்ஸ்லாம் நார்மல் டிஸ்போசபிள் சிரிஞ்சு மாதிரி கிடையாது. இதெல்லாம் சுகர்ல செஞ்சிருப்பாங்க. அது அப்படியே நம்ம உடம்புல டிசால்வ் ஆயிடும். அந்த புரோட்டீன்ஸ்லாம் நம்ம இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் பண்ணி ஆன்டிபாடி ஜென்ரேட் பண்ண வைக்கும். சொல்ல போனா இந்த டெக்னாலஜி நமக்கு ஃபெமிலியரான ஒண்ணுதான். நம்ம எடுத்துக்கிற கேப்சூல் டேப்லெட்ஸும் இதே மெத்தட் தான். கேப்சூல் இருக்கிற அவுட்டர் கோட் ஒரு விதமான சுகர்ல தயாரிச்சிருப்பாங்க. நம்ம சாப்பிட்ட அப்புறம் அந்த சுகர் டிசால்வ் ஆகி உள்ள இருக்கிற மெடிசின்ஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதே டெக்னிக் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. பிட்ஸ் கோவாக்னு ஷார்ட்டா சொல்லக்கூடிய இந்த பிட்ஸ்பர்க் கொரோனா வேக்சினோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அண்ட் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வேக்சினை எலிக்கு டெஸ்ட் பண்ணி 2 weeks ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி MERS வந்தப்போ எலிக்கு ட்ரை பண்ண வேக்சின் 2 weeks எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சதோ அதே அளவுக்கு தான் இந்த வேக்சினும் காட்டுறதுனால இந்த வேக்சின் ஹியூமன்ஸ்க்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஆல்சோ அந்த MERS வேக்சின் 1 year வரைக்கும் வைரஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிற அளவுக்கு ஆன்டிபாடி ஜென்ரேட் பண்ணிருக்கான். ஸோ இந்த வேக்சினும் நம்மள அந்த அளவுக்கு காப்பாத்தும்னு சொல்றாங்க. லேட்டஸ்டா நம்ம தமிழ்நாட்டில் டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச் மூலமா வேக்சின் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் வேக்சினாலஜி. நார்மல் வேக்சின் ப்ரொசீஜர்ல வைரஸோட ஒரு பார்ட்டை நம்ம உடம்புல செலுத்தி ஆன்டிபாடி ஜென்ரேட் பண்ணுவோம். பட் இவங்க மெத்தடாலஜி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். வைரஸோட ஜீனோம் சீக்வன்ஸை வச்சு அது கூட ஒட்டிக்கிற மாதிரி ஒரு பாலிபெப்டைட் காம்பவுண்டை இவங்களே லேப்ல உருவாக்கியிருக்காங்க. அந்த பாலிபெப்டைட் ஒரு ஆன்டிபாடி மாதிரி வேலை செய்யும். இந்த பாலிபெப்டைட்டை நம்ம உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வரப்போ அது கூட போய் இந்த பாலிபெப்டைட் ஒட்டிட்டு வைரஸை செயல் எடுக்க செஞ்சிடும். இதை இப்போ ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு யூஸ் பண்ண பர்மிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 year ஃபுல்லா ரெடி ஆயிரும்னு அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் டாக்டர் சுதா சேஷன் சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகள்ல கொரோனா வைரஸ் வேக்சின்காக ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. சைனா, US, பிரிட்டன் அண்ட் ஜெர்மனிலாம் சீக்கிரம் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்காக அனிமல் ட்ரையல்ஸ் பண்ணாம டைரக்டா ஹியூமன் ட்ரையல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதனால ஆஸ்திரேலியால 11 பேர் இறந்ததாகவும் US-லயும் இப்படி சில இன்சிடென்ட்ஸ் நடந்ததாகவும் சில நியூஸ் வந்திருக்கு. 2015 இந்த பேண்டமிக்கை ப்ரெடிக் பண்ண மைக்ரோசாஃப்ட் கோஃபவுண்டரான பில் கேட்ஸ் இப்போ 7 கம்பெனிஸ்க்கு வேக்சின் ப்ரொடக்ஷனுக்காக ஃபண்ட்ஸ் கொடுக்குறாரு. சைனா ஹியூமன் ட்ரையல்ஸ்ல செகண்ட் ஸ்டேஜ் என்டர் ஆயிட்டாங்க. பட் அதோட ரிசல்ட்ஸ் வரவே சில மாசங்கள் ஆகும். சோ வேக்சின் மக்கள் பயன்பாட்டுக்கு அடுத்த வருஷத்துல ரெடி ஆயிடும்னு நம்பலாம்.